சொற்கள் மற்றும் எழுத்துக்கள் வழியாக பயணிக்க உதவுவது நூல்கள் அத்தகைய நூல்களின் கதைகளை பற்றி பேசும் இந்த பகுதி நூல் பேசும் கதை மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய நூல் பேசும் கதையில் நான் சொல்ல போகின்ற கதை என்னவென்றால் ஓப்பான ஒரு பக்க கதைகள் ஒரே பக்கத்தில் ஒரு கதை ஓப்பு என்பது உங்களுக்கு தெரியும் மகிழ்ச்சி தரக்கூடிய க கதைகள் என்பது அதனுடைய பொருள் முனைவர் திரு டி என் இமாஜான் அவர்கள் எழுதியுள்ள இரநூத்தி நாற்பது நூல்களையும் மணிமேலை பரிசுரம் ஒரு சேர வெளியிட்டிருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய சாதனையாக நான் கருதுகிறேன் அந்த வரிசையிலே இந்த ஓப்பான ஒரு பக்க கதைகளையும் நாங்கள் வெளியிட்டு இருக்கிறோம் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்திலே தமிழ் ஆசிரியராக இருந்து கொண்டு பனிச்சுமை அதிகமாக இருந்தபோதிலும் கூட எப்பொழுதுமே எழுத்து எழுத்து என்று எழுத்திலே ஈடுபட்டிருக்கும் இவரை நான் பாராட்டுகிறேன் இதற்கு உறுதுணையாக இருக்கின்ற இவருடைய துணைவு பாராட்டிற்குரியவர் ஒரு எழுத்தாளருக்கு பரிசு கொடுத்தார்கள் அந்த பரிசை பெற்றுக்கொண்ட அந்த எழுத்தாளர் சொன்னாராம் இந்த பரிசை பெற வேண்டியது பரிசுக்கு தகுதி மனைவி மனைவிதான் என்று அவர் சொல்ல மற்றவர்கள் கேட்டாலாம் எப்படி சொல்கிறீர்கள் இந்த உங் நீங்கள் எழுதிய புத்தகத்திற்கு எப்படி உங்கள் மனைவி காரணமாக இருக்க முடியும் என்று கேட்டபோது அவர் சொன்னாராம் நான் இந்த புத்தகத்தை எழுதுவது எழுதும் பொழுது என்னுடைய மனைவி தன்னுடைய தாய் வீட்டுக்கு போயிருந்தாள் எந்த விதமான தொல்லையும் இல்லாமல் நான் எழுதினேன் அதனால்தான் இந்த நூலுக்கு பரிசு கிடைத்தது என்று சொன்னாராம் ஆனால் திரு இமாஜான் அவர்கள் அவருடைய வீட்டிற்கு நான் பல முறை சிங்கப்பூருக்கு சென்றிருக்கிறேன் இவருடைய துணைவியார் ஒரு குணவதி தன்னுடைய இரு மகன்களையும் அவருடைய படிப்பு வீட்டு பணிகள் எந்த தொந்தரவும் திருமாஜானுக்கு இல்லாமல் அவர் பார்த்துக்கொள்வதனாலே இப்படிப்பட்ட ஏராளமான கதைகளை அவரால் தொடர்ந்து எழுத முடிகிறது என்பதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு ரகசியமாக நான் கருதுகிறேன் ஊரடங்கு சமயத்திலே நடைபெறுகின்ற ஒரு கதையை மிக சுருக்கமாக சிறப்பாக சொல்லியிருக்கிறார் சேகர் ஊரைச் சுற்றுவதற்காக ஊரடங்கு விலையிலே கிளம்பி போலீஸ் வழி மறித்த போது அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை மருந்து வாங்க வந்தேன் என்று சொல்லி வீடு திரும்பியவன் வீட்டிற்குள் நுழைந்ததும் நிஜமாகவே அப்பா நெஞ்சு வலியால் துடிக்க வீட்டில் மாத்திரை முடிந்து விட்டது மருந்து வாங்க போக வேண்டும் எப்படி போவது என்று இடிந்து உட்கார்ந்த கதை சோகம்தான் என்றாலும் நல்ல படிப்பினை தரும் கதையாக இருக்கிறது தேவையில்லாமல் பொய் சொன்னால் உள்ளபடியே அதற்கான ஒரு அவசியம் வந்துவிடும் என்கின்றது ஒரே ஒரு சம்பவத்தை வைத்து இந்த ஒரு பக்க சிறுகதையில் அவர் சொல்லியிருக்கிறார் நல்ல மனம் என்கின்ற தலைப்பிலே தனக்கு துரோகம் செய்தவனை கொலை செய்தே தீர வேண்டும் என்ற உணர்வுடன் கத்தியுடன் காரில் புறப்படுகிறவன் போகும் வழியில் நெடுஞ்சாலையில் விபத்தை பார்க்கிறான் ஒருவர் அடிபட்டு காலை சாலையின் ஓரத்தில் உயிருக்கு போராடிக் கொண்டு இருக்கிறார் அவர் வந்த மோட்டர் சைக்கிள் சுக்கு நூறாக சிறுதீர் இருக்கிறது அருகில் யாரும் இல்லை மனம் இறங்கி அடிபட்டவரை தூக்கி காரில் வைத்து அருகில் உள்ள ஆஸ்பத்திரியில் சேர்த்து அந்த நபரை உரிய நேரத்தில் கொண்டு வந்ததால் காப்பாற்ற முடிந்ததாக டாக்டர் சொல்கிறார் அடிப்பட்டவரின் மனைவி கண்ணீருடன் நன்றி கூறுகிறார் கொலை எண்ணத்தை விடுத்து வீடு திரும்புகிறார் ஏனென்றால் அவர் கொல்ல நினைத்தது அவர் யாரை காப்பாற்றினாரோ அவரைத்தான் அவர் கொல்ல நினைத்து கிளம்பினார் என்கின்ற ஒரு முடிச்சை மிக அழகாக இந்த ஒரு சிறிய கதை அதற்குள்ளே ஒரு மூன்று நான்கு சம்பவங்களை தொகுத்து மிக அழகாக தந்திருக்கிறார் கொரோனா எப்படியெல்லாம் உதவியது என்பதை நிரூபிக்கும் கதை வீட்டில் இரு என்பதாகும் நல்ல பழக்கங்களுடன் இருந்த தன் மகன் கெட்டு போய்விட்டானே என புலமும் தனிக்காச்சலம் இருபத்தைந்து வயதான அவரின் மகன் படித்து முடித்துவிட்டு வேலை வேலை கொண்டிருப்பவன் தன் நண்பர்களுடன் வெளியில் சுற்றி தெரிந்து இரவு வெகுநேரம் நேரம் கழித்துத்தான் வீடு திரும்புவான் நாளடைவில் நண்பர்களின் கெட்ட சகவாசத்தால் போதை பழக்கத்திற்கும் ஆளாகிறான் அம்மா அப்பா எதை கேட்டாலும் எரிந்து விழுவான் இவன் எப்படித்தான் தெரிந்து போகிறான் என்ற வேளையிலே தனிகாசலம் இருந்து கொண்டிருந்தார் இந்த சூழலில்தான் கொரோனா ஊரடங்கு வந்தது அரசாங்கம் விழித்திரு விலகியிரு வீட்டிலிரு என வற்புறுத்தியது தனிகாச்சலம் முப்பது நாட்களுக்கு மேல் வீட்டிலேயே இருந்தான் அம்மா அப்பாவிடம் நன்கு பேசினான் போதை பழக்கத்தை இனி மேற்கொள்ள மாட்டேன் என்று அப்பாவிடம் உறுதி கூறினான் கொரோனாவுக்கு நன்றி சொன்னான் தனிக்காச்சலம் என்று முடிக்கிறார் கொரோனாவை நாம் எல்லாம் பழிக்கிறோம் ஆனால் அந்த கொரோனாவிலும் ஒரு நன்மை நடந்திருக்கிறது ஒரு சீரழிந்து போன பாதையை தேர்ந்தெடுத்த ஒரு இளைஞன் எப்படி மாறுவதற்கு கொரோனா உதவி என்பதை ஒரு சிறு சம்பவம் ஒரு வீட்டில் நடைபெறக்கூடிய இயல்பான ஒரு விஷயத்திலே மிக அழகாக இந்த கதையிலே அவர் சொல்லியிருக்கிறார் இவருடைய இந்த நூலிலே கவியரசு கண்ணாசனை பற்றி சொல்லும் போது வே ஏற்றவாறு பாடல் எழுதுவதில் கவியரசர் சிறந்தவர் என குறிப்பிடுவார் இவரும் அல்லவா சூழ்நிலை வைத்து கதை எழுதியிருக்கிறார் ஊருக்குத்தான் உபதேசம் தனக்கு இல்லை என்பதை உணர்த்துகின்ற முரண் என்கின்ற கதை கிராமத்தில் நடைபெறும் நிகழ்வை நம் மணக்கன் முன்னால் கொண்டு வருகிறது இந்த கதை இந்த கதையின் தலைப்பு அமைதி புறா வருடா வருடம் புறா பந்தயம் நடத்துவதை வழக்கமாக கொண்டிருந்த ஊரில் புறா பந்தய போட்டியில் இரண்டு குழுக்கள் மோத இருந்தன ஒவ்வொரு வருடமும் ஒரே குழு மட்டும்தான் வெற்றி வாகி சூடியது இந்த முறை மற்றொரு குழு எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று போட்டியை நடக்க விடாமல் செய்து அதிலிருந்து தப்பித்து கொண்டால் எதிரணியை வெற்றி பெற முடியாது என்கின்ற சூழ்ச்சியை செய்கிறது இதன் காரணமாக வழக்கமாக தோற்கும் அணியில் உள்ள ஒருவன் எதிரணியில் இருந்த ஒருவனிடம் தேவையில்லாமல் வம்பு செய்து அடிக்கிறான் இரு குழுக்களும் பயங்கரமாக கொள்கின்றன எங்கும் இரத்த வெள்ளம் கூச்சல் குழப்பம் சண்டை ஓய்வதாக தெரியவில்லை பந்தயத்திற்காக காத்திருந்த புறாக்கள் அமைதியை தேடி அந்த இடத்தை விட்டு எங்கோ பறந்து சென்று விடுகின்றன புறாவை இழந்தவர்கள் அமைதியை இழந்தனர் என்று சொல்லி இந்த கதையை ஒரு கவித்துவமாக இதனை முடித்திருக்கிறார் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்கின்ற கதை பொய் என்கிற தலைப்பிலே வந்திருக்கின்ற கதை இனிமே அப்பா கிட்ட பொய் சொல்லுவியா என்று தன் மகனை அடிக்கும் அப்பா அவன் அப்பாவிடம் பொய் சொல்லி காசு வாங்கியது அவருக்கு தெரிந்துவிட்டது விட்டது அதனால்தான் இந்த அடி அடிப்பதை நிறுத்திய பிறகு அறையில் போய் அமர்ந்தார் அப்பா சிறுவன் வாசலில் போய் கண்களை துடைத்து கொண்டிருந்தான் அந்த நேரத்தில் லேவாதேவிக்கார தன் கடனை வசூலிக்க அந்த வீட்டிற்கு வருகிறார் தம்பி அப்பா இருக்காரா கூப்பிடு என்றதும் வீட்டுக்கு யாரும் என்னை தேடி வந்தாலும் நான் இல்லை என்று சொல்லிவிடு என்று அப்பா சொன்னதும் அவன் ஞாபகத்திற்கு வருகிறது அப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வெளியே போனார் என்று வாய்க்கு மீண்டும் ஒரு பொய் சொன்னான் என்று இருக்கிறார் இந்த வகையிலே எப்படி ஒரு வித்தியாசமான ஒரு இரு வேறுபட்ட சம்பவங்கள் நிகழ்கிறது என்பதை இந்த கதைகளை சொல்லியிருக்கிறார் இப்படி சுவையான கதைகளை கொண்ட இந்த புத்தகத்தை நமது மணிமேலை பிரசுரத்தில் நீங்கள் வாங்கி பயன்பெற வேண்டும் என்று சொல்லி இந்த இனிய வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம்